டியர் ரெஸ்பரன்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் கிளாஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் தான் இருக்குது, இது இன்றைக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகேவா? அதாவது பிளட் ரிலேஷன், அதாவது ரிலேஷன்ஷிப் டாபிக் வந்து நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து டைரெக்டாக வந்து க்வெஷ்சன்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே, இப்போது பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஃபோர் நம்பர்ஸ் வந்து ஃபோர் ட்ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர் ட்ரைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது அதை வந்து உங்களுக்கு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து எனக்கு வந்து என்னால் வந்து வந்து ஒன்று பார்க்கும் போது எனக்கு ஒன்று என்னது 192 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 384 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 576 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து 192 வந்து நான் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 384 வந்துருந்துருக்கும். அது 192 வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து 576 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 352 இருக்குது. அதாவது நான் என்ன ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதாவது 192 × 1 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 192 × 2 பண்ணியிருக்காங்க, 192 × 3 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்க்கும் போதே எனக்கு அப்படி தெரியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், 352 இருக்குது. அப்போ அது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் என்ன ஆகிட்டு இருந்திருக்கும், எனக்கு வந்து கண்டிப்பாக 600 மேலே போயிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அங்கே வந்து பார்த்தா எனக்கு வந்து 436 தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 219 இருக்குது. 219 வந்து நான் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கும், 438 தான் வந்துருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 219 வந்து நான் வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணுறேன். மூணால் மல்டிப்ளை பண்ணுறது எனக்கு வந்துருக்கும் 657 வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 327 இருக்குது ஆப்ஷன் டியில். அந்த 327 வந்து நான் வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறது என்ன இருந்திருக்கும், 654 கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதுவே வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணும்போது 327 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து 981 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அப்போது இப்போ இதில் எது வந்து எனக்கு வந்து கரெக்டாக வரல, நான் உங்களுக்கு ஒரு டைம் ரைட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 192 × 1 பண்ணி 192 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 192 × 2 பண்ணியிருக்காங்க. ரெண்டு பண்ணும்போது என்னென்ன வந்து இருந்திருக்கும், 4, அதுக்கப்புறம் வந்து 18, எனக்கு ஒன்று வந்து ரிமைண்டர் இருந்திருந்திருக்கும், 384 வந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 192 × 3, அதாவது 6 வந்துருந்திருக்கும். 19 × 3 வந்து 57 வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்துருக்காங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து 352 × 1 பண்ணி ரெண்டு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இங்கே என்ன வந்துட்டு இருந்திருக்கணும், 6 வந்துட்டு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது எனக்கு வந்து 706 வந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு 436 தான் இருக்குது. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஆப்ஷன் சிக்கு போயிடுறேன். ஆப்ஷன் சியில் வந்து 219 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 219 வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அதே போல் எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ண போகிறாங்க, 219 × 2. ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துருந்துருக்கணும், 18, மீதி வந்து 43 வந்துட்டு இருந்துருந்துருக்கணும். ஓகேவா? கரெக்டாக 43 இருக்குது. அதே போல் வந்து எனக்கு வந்து 219 × 3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து என்ன பண்ணியிருந்திருப்பேன், நான் வந்து 57 போட்டுருந்துருப்பேன், மீதி 5 வந்துட்டு இருந்திருக்கோம். 6 வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 65 வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அதே போல் தான் எனக்கு வந்து இந்த சீரீஸ் தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ எனக்கு எது வந்து ஆன்சராக இருக்க முடியும், ஆப்ஷன் பி வந்து எனக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெசிலினேஸ் கீழே வரும் கிளாஸிஃபிகேஷன்லேயே. அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபிகர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க, இதில் வந்து எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் பார்க்கும்போது எது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ ஃபிகரை பாருங்களேன். இந்த ஏ ஃபிகரை பாருங்கள், இங்கே என்கிட்ட வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருந்துருக்காங்க. அது இல்லாத இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு ரெண்டு லைன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதே போல் இந்த பி ஃபிகரை பாருங்கள், இது வந்து பி ஃபிகர். ஓகேவா? இதில் வந்து என்கிட்ட வந்து ரெண்டு லைன் இருக்குது, அதே போல் வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது, ஒரு டாட் இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்றது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ என்னது, இந்த ரெண்டு டாட் ரெண்டு லைன் இருக்குது, ஒரு டாட் வந்திருக்கு. அதே போல் வந்து ஆப்ஷன் பிலையும், அதாவது பிலையும் பாருங்கள், இதுலேயுமே வந்து எனக்கு வந்து ரெண்டு லைன் இருக்குது, ஒரு டாட் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் வந்து இந்த சீல பாருங்கள், சீல பார்க்கும்போது ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டு டாட் வந்துருந்துருக்கு எனக்கு இந்த இடத்துக்கிட்ட. அதே போல் இந்த இடத்துக்கிட்டையும் வந்து எனக்கு வந்து ரெண்டு லைன் இருக்குது, ஒரு டாட் இருக்குது. இங்கேயும் அதே போல் வந்து ரெண்டு லைன் ஒரு டாட் தான் இருக்குது. அப்போது எனக்கு வந்து இந்த சீல மட்டும்தான் வந்து வித்தியாசமாக என்ன இருக்குது, ரெண்டு டாட் வந்துருந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தானே கரெக்டாக இருக்க முடியும். ஆப்ஷன் சி எங்கே இருக்குது பாருங்கள், ஏவை தான் ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ இதை பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இங்கே என்கிட்ட வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளுடைய நாலு சைடுடைய சென்டர்லேயும் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்கிட்ட வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுடைய எட்ஜஸில் வந்து சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு ராம்பஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ராம்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ராம்பஸோடைய நாலு சைடுடைய சென்டர்ஸ்லேயும் வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. அதே போல் இங்கே வந்து எனக்கு பென்டகன் இருக்குது, பென்டகனுடைய சைட்ஸில் சென்டரில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்க்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது மற்ற இந்த வந்து ஏ ஃபிகரு, அதுக்கப்புறம் பி ஃபிகரு, டி ஃபிகர், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது சென்டரில் வந்து லைனுடைய சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? அதே வந்து பி ஃபிகரில் மட்டும் பாருங்கள், எட்ஜில் வந்து எனக்கு வந்து ஃபிகர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஃபிகர் எங்கே இருந்துருந்துருக்கணும், இந்த இடத்துக்கிட்ட ஃபிகர் இருந்துருந்துருக்கணும், அதாவது டயக்ராம் இருந்துருந்துருக்கணும். ஓகேவா? அதாவது சர்க்கிள் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ பி வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இப்போ இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள், அப்படி ஏ ஃபிகரை பாருங்கள். ஏ ஃபிகர் வந்து என்ன இருந்திருக்கு, எனக்கு வந்து ஒரு டபுள் ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது அது பியும் அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு சியும் அதே மாதிரி, சாரி டி வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டி மட்டும் என்ன இருக்குது, இந்த டாட் வச்ச சர்க்கிள் வந்து இந்த ஏரோக்குள்ளே வந்து வந்துருந்துருக்கு. ஸோ அப்போ என்ன என்னவாக இருந்திருக்கு, எனக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து சியை கேரி பண்ணுது. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதுவரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதிலேருந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அங்கே படித்ததை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், அதாவது பிளட் ரிலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த பிளட் ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்ம பிறப்பாலேயோ இல்லை நம்ம வந்து மேரேஜ் பண்ணுறதுனாலையோ அதை திருமணம் பண்ணுறதுனாலையோ வரக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிளட் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை சொல்லியிருக்காங்க, எலி ரிலேஷன் இன் த வேர்ல்ட் விச் எய்தர் பை த பர்த் ஆர் பை த மேரேஜ். அதை தான் என்ன சொல்கிறாங்க, பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிறப்பாலோ அல்லது திருமணத்தாலோ உலகில் உள்ள எந்த உறவுமே ரத்த உறவுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு டைப்பான கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? பேசிக்காக நாலு டைப் இருக்குது. நீங்கள் வந்து டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பேசிக்காக நம்ம வந்து நாலு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டைப் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலேஷன் டு த பர்சன், அதாவது இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ராம்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய சன்னின்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அபிஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? பர்சனை வச்சு வரும். அது டைப் டூ பார்த்தீங்க அப்படின்னா அல்ஃபபெட்ஸை வச்சு, ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டிங் த போட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃபு இல்லை பிக்சர், இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு இவருடைய தம்பி இவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம், இல்லை பிக்சரை வச்சு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ரெஷன் வச்சு கொடுக்குறது, அதாவது ஏக்கும் பி, ஏக்கும் பிக்கும் ஸ்டார்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டார்னு வந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருக்கலாம், நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? டேரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிடலாமா நம்ம? ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ட் வந்து கொடுத்துருந்துருக்கேன். நான் அந்த சென்டரில் போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து மை செல்ஃப், அதாவது என்ன குறிக்கிறேன், அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு நான் வந்து ஒரு ஆண் இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு யார் யார், இப்போ வந்து நான் ஒரு ஆணாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு யார் யார் ரிலேஷன்ஸாக பார்க்க முடியும், எனக்கு வந்து அண்ணா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி இருக்கலாம். ஓகே, தங்கச்சியோ அக்காவோ இருந்திருந்துருக்கலாம், அதாவது சகோதரனோ சகோதரியோ இருந்திருக்கலாம். இது வந்து சகோதரர் சகோதரி. இதுவே ஒருவேளை நான் வந்து பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு யார் யார் இருந்திருந்துருப்பாங்க, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருந்திருந்துருப்பாங்க, அதே போல் வந்து எனக்கு வந்து சகோதரனோ சகோதரியோ இருந்திருந்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து இப்போ வந்து மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, அதே ஃபீமேலாக இருக்கும்போது அவங்களுக்கு பேர் வந்து ஹஸ்பண்ட் இருந்திருந்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கசின்ஸுன்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேர்த்துக்குமே மேலாக கசின்ஸ்னா யார், நம்ம சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அந்த மாதிரி வரவங்கள தான் வந்து, அதாவது இங்கிலீஷில் மேக்ஸிமம் இந்த கொஸ்டினை வந்து இங்கிலீஷ் லெட்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து பர்சனலாக நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் லெட்டர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் உறவு முறை வந்து கம்மியாக வரும், அதாவது அண்ணன் பசங்க சித்தப்பா பசங்க இவங்களை எல்லாத்தையும் அதே மாதிரி
மாமா பசங்க இவங்களை எல்லாத்தையும் வேணால் சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்து கசின்ஸ்னு முடிச்சிருவாங்க ஓகேங்களா. அது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உறவு முறைகள் போயிட்டு இருக்கும். அதே இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் இருப்பாங்க, அதே போல் தந்தை இருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அதாவது எனக்கு வந்து தாய்க்கு வந்து தங்கச்சியோ அவங்களோட சகோதரிகள் இருப்பாங்க, அவங்கள வந்து நான் என்ன சொல்லுவேன் அத்தை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன் ஓகேங்களா. இப்போது அந்த தாய் இருக்காங்க அப்படியே மாதிரி போல் எனக்கு வந்து அந்த என்னுடைய ஒய்ஃபோடைய அம்மா என்னென்னு சொல்லுவேன் நான் வந்து மதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன் ஓகேவா. இப்போது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு ஃபாதர் இருக்கார், அவருடைய அண்ணனோ தம்பியோ வந்து நான் என்னென்னு சொல்லுவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் இந்த இந்த மைசெல்ஃப்ன்ற வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் இருப்பாங்க, ஃபாதர் இன்லா இருந்திருந்திருப்பாங்க அதாவது மாமனார் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. இப்போது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மைசெல்ஃப்ன்ற கேரக்டருக்கு வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து இருந்திருந்திருப்பாங்க அதாவது தாத்தா பாட்டி. அது வந்து வந்து எப்படி இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னா வந்து தந்தை வழியாகவும் இருந்திருந்திருக்கலாம் இல்லை தாய் வழியாகவும் இருந்திருக்கலாம். தந்தை வழியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க வந்து பேட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அதாவது தந்தை வழி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே வந்து அம்மா வழியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்திருப்பாங்க மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ என்னுடைய அந்த கிராண்ட் ஃபாதரோட அண்ணனையோ தம்பியோ வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருவாங்க. அதே வந்து மதர் அவங்களோட கிராண்ட் மதருடைய தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க, பாட்டியோடைய அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து கிராண்ட் ஆண்டனை வந்து நம்ம சொல்லியிருந்துருந்துருப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ அந்த மைசெல்ஃப் அந்த கேரக்டருக்கு ஒருவேளை கல்யாணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பையனோ இல்லை மகளோ இருந்திருந்திருப்பாங்க ஓகேங்களா. அதாவது மகன் இல்லை மகள் இருந்திருந்திருப்பாங்க ஓகேங்களா. இப்போ மகன் இருக்காரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு யார் இருந்திருந்திருப்பாங்க மருமகள் இருந்திருந்திருப்பாங்க அதாவது டாக்டர் இல்லை இருந்திருந்திருப்பாங்க ஓகேவா. அதே வந்து மருமகள் அதாவது மகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சன்னின்ல இருந்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நெஃப்யூ நைஸ்னு சொல்லுவோம்ல, நெஃப்யூனா யார் மருமகன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சாரி மருமகன் அதாவது என்னுடைய தங்கச்சி பையனையோ இல்லை அந்த மாதிரி வரவங்களை தான் வந்து என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி பையனையும் அவங்கள தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம வந்து தங்கச்சி பையனோ அக்கா பையன் தான் என்ன சொல்லுவோம் நெஃப்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே வந்து தங்கச்சி பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்னென்னு சொல்லுவோம் நம்ம வந்து நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் அதாவது பெண்ணை குறிக்கிறது ஓகேங்களா. அதுவே இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பையனை குறிக்கிறது ஓகேவா. இதை வச்சு ஓரளவுக்கு உங்களால் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன உறவு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகேவா. மதரோ இல்லை ஃபாதர்ஸோடைய சன்னையோ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதாவது மதர் சன் இல்லை ஃபாதர் சன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், என்னையோ இல்லை என்னுடைய அண்ணன் தம்பியோ வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மதர்ஸ் சன் இல்லை ஃபாதர்ஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பெண்ணையோ இல்லை அந்த பெண்ணுடைய சகோதரிகளையோ தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதர்ஸ் ஃபாதர்ஸ் பிரதர் அப்படின்னா வந்து அம்மாவுக்கோ இல்லை அண்ணனுக்கோ சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம யாரன்னு கூப்பிடுவோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதர்ஸ் ஃபாதர்ஸ் சிஸ்டர் அதாவது அம்மாவோடையோ இல்லை அப்பாவோடைய தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருக்காங்க அவங்களாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதர்ஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர் அதாவது அம்மாவோடையோ இல்லை அப்பாவோடைய தந்தையோ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் கிராண்ட் ஃபாதர் அதாவது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதர்ஸ் மதர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபாதர்ஸ் மதர் அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம் அம்மாவோடைய அம்மாவை நம்ம வந்து பாட்டி கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல் அப்பாவோட அம்மாவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் சன்னுடைய ஒய்ஃப் அதாவது என்னுடைய சன்னோட ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க யார் எனக்கு வந்து டாட்டர் இல்லை அதாவது மருமகள். அதே போல் என்னுடைய டாட்டர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு மகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து யார் சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படி இல்லைனா ஒய்ஃப் அவங்களுடைய தங்கச்சியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம். இப்போ வந்து இன்கேஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒய்ஃபுடைய தங்கச்சி வந்து நான் என்னென்னு சொல்லுவேன் சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஓகேங்களா. இப்போது அதே போல் ஹஸ்பண்டோடைய இல்லை ஒய்ஃபோடைய பிரதர் வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்போ ஒருவேளை ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட அண்ணன் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் பிரதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ பிரதருடைய சன் அதாவது என்னோடய அண்ணன் பையன் இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன பண்ண சொல்லுவோம் நெஃப்யூ அதாவது இது வந்து இந்த நெஃப்யூ நைஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து மேல் கேரக்டர் வந்து குறிக்கிறது ஓகேங்களா. இது வந்து நைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீமேல் கேரக்டரை குறிக்கிறது ஓகேங்களா.
அதுக்கப்புறம் வந்து அங்கிள் சன்னையோ இல்லை ஆன்டி சன்னையோ இல்லை டாட்டரையோ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கசின்ற ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சுருவோம். ஓகேங்களா? சிஸ்டருடைய ஹஸ்பண்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எனக்கு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதே போல் பிரதர்ஸுடைய ஒய்ஃப் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஓகேங்களா? கிராண்ட் சன்ஸ் இல்லை கிராண்ட் டாட்டர்ஸோடைய டாட்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட் கிராண்ட் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்க போயிடலாமா? ஓகே, இப்போ வந்து டைப் ஒன் அந்த பர்சன் டு பர்சன் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கொஷின் மட்டும் இந்த மாதிரி கொஷின் வந்தால் மட்டும் எப்பயுமே இந்த ரிலேஷன்ஷிப் கொஷினில் மட்டும் ஒரு டைமுக்கு வந்து ரெண்டு டைம் வந்து நீங்கள் கொஷினை படித்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கொஷின்ஸை வந்து படித்து பார்க்கும் போதே அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷினை படிக்கும் போதே அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து சீமான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேங்களா? சீமா இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் சுதீர். சுதீருன்றவுடைய டாட்டர் இன் லா தான் வந்து சீமார் சீமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிஸ்டர் இன் லா ஆஃப் ரமேஷ். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து மூணு கேரக்டர் தெரிஞ்சிருக்கு, சீமா, சுதீர், அதுக்கப்புறம் ரமேஷ். மோகன் இஸ் த சன் ஆஃப் சுதீர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்ட் ஒன்லி பிரதர் ஆஃப் ரமேஷ். ஓகேங்களா? மோகன்றவர் சுதீருடைய சன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி பிரதர் ஆஃப் எனக்கு வந்து ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சீமா அண்ட் த மோகன். சீமாவுக்கும் மோகனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழில் படிக்கிறவங்க படித்து பார்த்துக்கோங்க. சீமா சுதரின் மருமகளும் ரமேஷின் அன்னையும் ஆவார். அதுக்கப்புறம் வந்து மோகன் சுதரின் மகன் மற்றும் ரமேஷின் ஒரே சகோதரர் ஆவார். சீமாவுக்கும் மோகனுக்கும் இடையிலான உறவை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து சீமான்றவங்க சுதீருடைய டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து இன்னொன்று இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், இந்த மாதிரிலாம் போடுவாங்க, மேல் ஃபீமேலெலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து யாருக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து நார்மலாக எப்பயுமே வந்து அதாவது பேராக இருந்தால் மட்டும் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுப்பேன், மற்றபடி வந்து மேல்னால் வந்து ப்ளஸ் போட்டுப்பேன், ஃபீமேல்னால் வந்து மைனஸ்னு போட்டுப்பேன். நான் இதுக்காக யாராவது என்ன சண்டைக்கு வந்துடுறீங்க, ஃபீமேல் எப்படி நீங்கள் மைனஸ்னு சொல்லலாம் ப்ளஸ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுங்க. ஓகேவா? நான் ஒரு நொட்டேஷனுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதீர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? இப்போ சுதீர் இருக்கார். சுதீருடைய மருமகள் தான் யார்? சுதீர்ன்ற பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ், அது வந்து ஆண். ஓகேங்களா? ப்ளஸ்னா வந்து ஆண். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சுருக்கேன், நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து சீமா வந்து இவங்களுடைய மருமகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சீமா வந்து இவருடைய மருமகள். அப்போது இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருந்துருக்கணும்ல, ஏன்னா வந்து மருமகள்னா ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் இன் லா ஆஃப் ரமேஷ். அந்த சீமான்றவங்க யார்? ஓகேங்களா? ரமேஷுடைய சிஸ்டர் இன் லா. அப்போது இந்த இடத்துல ரமேஷ்ன்ற ஒருத்தர் இருக்கார், அதுக்கப்புறம் சீமான் ஒருத்தங்க, சுதீர்ன்ற ஒருத்தர் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அந்த ஃபஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோகன் இஸ் த சன் ஆஃப் சுதீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத பிரதர் ஆஃப் ரமேஷ்னு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது மோகன்றவர் யார்? இவருடைய சன், சுதீருடைய சன். ஓகேங்களா? இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பேராக இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ரமேஷ்ன்றவர் வந்து இவங்களுடைய சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இவருடைய ஒரு பையன்தான் இவர். ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன கேட்டிருந்திருக்காங்க, நமக்கு வந்து சீமாவுக்கும் மோகனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ சீமாவும் மோகனும் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மோகன்றவர் ஹஸ்பண்டு, சீமான்றவங்க ஒய்ஃபாக இருந்திருந்திருக்காங்க. ஏன்னா வந்து இவருடைய ஒரே ஒரு அண்ணன் சொல்லிட்டாங்க. இந்த மோகன்றவர் ரமேஷ்க்கு மோகன்றவர் ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு அண்ணன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சீமான்றவங்க யாராக இருக்க முடியும்? இவரோட டாக்டர் இல்லை அப்படின்னா வந்து இவருக்கு வந்து ஒய்ஃபாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இந்த லாஸ்ட் கொஷின் அதே மாதிரி படித்து பார்த்துக்கணும். அந்த சீமான்றது முன்னாடி வந்திருக்கா இல்லை பின்னாடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சீமா அண்ட் மோகன். ஓகேங்களா?
அப்போ வந்து சீமாவுக்கும் மோகனுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருக்காங்க. அப்போ வந்து சீமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோகனுடைய ஒய்ஃபு, ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போது இந்த கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து இருக்காங்களாமா, ஓகேங்களா? ஒன் இஸ் த ஃபாதர் ஆஃப் அதர்ஸ் சன், ஓகேங்களா? இப்போது இன்னொருத்தருடைய சன்னு தான் வந்து ஒருத்தர் ஃபாதர்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஃபிலிம் ஸ்டார்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிலிம் ஸ்டார் ஒன், ஃபிலிம் ஸ்டார் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்களாமா, ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருந்திருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் த அதர்ஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே தமிழில் படித்து பாருங்கள் இந்த கொஷினை. இரண்டு சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், ஒருவர் மற்றவரின் மகனின் தந்தை. என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து மற்றவருடைய மகனோட தந்தை. அப்போ மொத்தமே ரெண்டு பேர் தான் இங்கே இருந்திருந்திருக்காங்க. அதாவது ஃபாதர் அண்ட் சன்னு தான் இதில் இருந்திருந்திருக்காங்க, ஓகேங்களா? அதாவது தாத்தா பேரனோ இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து தாத்தா மகன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மொத்தமே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து தந்தை மற்றும் மகன் தான் இதில் வந்து இருந்திருந்திருக்காங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இப்போது இந்த கொஷின் வந்து படித்து பாருங்கள். ராணி இஸ் த சிஸ்டர் ஆஃப் பியூஸ், ஓகேங்களா? ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, பியூஸோடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் ஆஃப் கமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? இப்போது இப்போ ராணின்றவங்க யார், பியூஸோடைய தங்கையாகவும் இருக்காங்க, அதே போல் வந்து கமலோடைய மகளாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. கமல் இஸ் த சன் ஆஃப் கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதர் ஆஃப் ஆரியன் அப்படின்னு ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஆரியன்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரஜினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேவா? ஹவு ஆரியன் இஸ் ரிலேட்டட் டு த பியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்திருக்காங்க, ஓகேவா? இப்போது இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜென்ரேஷன் வந்துருந்துருக்கு, ஓகேவா? அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே பார்த்தோம், ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா? இப்போது இந்த ராணின்றவங்கள வந்து நான் வந்து இங்கே வச்சுக்கிட்டேன், ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேங்களா? இவங்க வந்து என்னது, சிஸ்டர் ஆஃப் லேடி, அதனால் சிஸ்டர்னு வச்சுக்கிட்டேன். பியூஸுடைய சிஸ்டர். இன்னொன்று இருக்குது, இந்த பிளட் ரிலேஷனில் நேமை வச்சு மேலாக ஃபீமேலாக நம்ம வந்து டிட்டர்மினே பண்ணக்கூடாது எப்போவுமே, ஓகேங்களா? சிஸ்டர் ஆஃப் பியூஸ். அதுக்கப்புறம் இந்த ராணின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமலுடைய டாட்டர், ஓகேங்களா? கமலுடைய டாட்டர் இவங்க, இதுவே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கமல் இஸ் த சன் ஆஃப் கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேவா? இங்கே என்கிட்ட இந்த ராணின்றவங்க இருக்காங்க, ஓகேவா? இவங்க வந்து லேடி. அதுக்கப்புறம் வந்து இந்த பியூஸ்னு ஒருத்தர் இருக்கார், பியூஸ், ஓகேங்களா? இவருடைய இந்த ராணியுடைய அப்பா யாருங்க சொல்லியிருந்திருக்காங்க, கமல்னு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா? அப்பா. ஸோ இவர் வந்து மேல், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கமல் இஸ் த சன் ஆஃப் கௌரவ்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ கமல்ன்ற இந்த கமல்ன்ற யாருடைய சன்னு, கௌரவ் அப்படின்றவருடைய சன்னு, ஓகேங்களா? இப்போ இந்த கௌரவ் அப்படின்றவருடைய சன்னு, ஓகேவா? அண்டு பிரதர் ஆஃப் ஆரியன். அப்போ இந்த கமல்ன்றவரது ஆரியனுக்கு வந்து பிரதர்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் பிரதர் ஆஃப் ஆரியன். அப்போது கமல்ன்றவர் யார், கமல்ன்றவர் யார் நமக்கு வந்து மேல்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஆரியன் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரஜினீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஆரியன்றவரும் ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் மேல் தான், இந்த ஆரியன்றவருக்கு ஒரு ரஜினீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனோ இல்லை மகளோ இருக்காங்க, ஓகேங்களா? ரஜினீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மகளோ இல்லை மகளோ இருக்காங்க, ஓகே. இப்போது ஹவு ஆரியன் இஸ் ரிலேட்டட் டு த பியூஸ், அதாவது இந்த பியூஸுக்கு வந்து ஆரியன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருக்காங்க. அதாவது அப்பாவுடைய அண்ணனோ தம்பியோ, ஓகேங்களா? அப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம், தந்தை வழி இங்கே சொல்லியிருந்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷனை பாருங்கள், பிரதர் கண்டிப்பாக பிரதர் கிடையாது அவர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதரோ கிடையாது, ஃபாதரோ கிடையாது. இப்போ வந்து ஃபாதர்ஸ் பிரதர்னு இருந்துச்சுன்னா அது ஆன்சர் கரெக்ட், ஓகேங்களா?
அப்போ பேட்டர்னல் அங்கிள்னு இருக்கு. அப்போ பேட்டர்னல் அங்கிள் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இவருடைய அப்பா பேட்டர்னல்னா வந்து அப்பா வழி சித்தப்பா பெரியப்பாவை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கிள்னு இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ குஷாமா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிந்த் அண்டு பிரபு ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து கோவிந்த் இஸ் த பிரதர் ஆஃப் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிரபு இஸ் குசாமாஸ், அதாவது பிரபு யார் அப்படி, அந்த பிரபுவுக்கும் குசாமாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, குஷாமாவுக்கு பிரபர் அந்த பிரபுன்றவர் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க பாருங்கள், குஷாமா. ஓகேவா, குஷாமா வந்து நான் வந்து கேனு ஓட்டு போட்டுவிட்டேன், இவங்க வந்து லேடி ஒய்ஃப் ஆஃப் ரவி. ஓகேங்களா, அப்போ இவங்க ஒரு பேராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இவங்க ஒய்ஃப் அந்த பேர்னு மென்ஷன் பண்ணுறதா நான் வந்து ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கோவிந்த் அண்டு பிரபு ஆர் பிரதர்ஸ். ஓகேவா, இது எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட் என்னால் எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவிந்த் இஸ் த பிரதர் ஆஃப் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த கோவிந்துக்கு வந்து பிரபுன்றவர், சாரி கோவிந்துன்றவர் பிரதர் ஆஃப், அப்போ இவருடைய ரவியோடைய பிரதர் தான் வந்து கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவிந்தும் பிரபுவும் வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது என்ன கேட்டிருந்திருக்காங்க, பிரபு வந்து இந்த குஷாமாவுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி தானே. அப்போ வந்து என்னவாக இருந்திருக்க முடியும், கசின் கண்டிப்பாக எனக்கு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அவர் வந்து அவருடைய இந்த குசாமுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணனோ தம்பியோ இவர். ஓகேங்களா, அப்போ என்னவாக இருந்திருக்க முடியும், எனக்கு பிரதராக கசினாக இருக்க முடியாது, பிரதராக இருக்க முடியாது, அங்கிளாக இருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து பிரதர் இன்லா மட்டும்தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, பிரதர் இன்லா. ஓகே ஓகேங்களா, இப்போது இதோட இந்த பிளட் ரிலேஷனோட நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.